வேதத்தை கவனி, வசனத்தை தியானி. ப்ரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் ஒன்னு யோவான் 3:18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குட்டி கதையை கேட்போமா? ஒரு ஊர்ல ஜான்னு ஒரு அண்ணா இருந்தாங்களாம். அந்த அண்ணா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க போவே அவங்க அம்மா அவங்கள விட்டு போயிட்டாங்களாம். அவங்க அப்பா தான் ஜான் அண்ணாவை வளர்த்துனாங்க. அப்போ அந்த அண்ணாக்கு, ஜான் அண்ணாக்கு அவங்க அப்பா அண்ணா ரொம்ப பிடிக்குமா. அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ப்பா, நான் உங்களை மேலே ரொம்ப அன்பா இருக்கேன், நான் பெருசாகி நல்ல வேலைக்கு போயிட்டு உங்களை ரொம்ப நல்லா வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. ஜான் அண்ணா ஸ்கூல் முடிச்சாங்க, காலேஜ் முடிச்சாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த நாட்கள்ல எல்லாம் அந்த அண்ணா சொல்லிட்டே இருப்பாங்களா அவங்க அப்பாட்ட, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ப்பா, நான் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கேன், நான் பெரிய பையனான அப்புறம் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன், உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். கொஞ்ச நாள் கழிச்சு ஜான் அண்ணாக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அப்பா மேல அவங்களுக்கு இருந்த அன்பு குறைஞ்சுக்கிட்டே வந்துதான். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அப்பாவை போய் ஒரு முதியோலத்துல சேர்த்திட்டாங்களாம். அப்போ ஜான்ட அப்பா யோசிக்கிறாங்க, அடடா, நம்ம சின்ன பையன் சின்னதுல இருந்து வளர்ந்து வர வரைக்கும் ரொம்ப அன்பா இருக்கேன்ப்பா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ப்பான்னு வாயினால நாவினால வசனத்தினால சொன்னானே தவிர அவன் கிரியையில அவன் காம்பிக்கலையே, நம்மளை அவன் நல்லா வச்சுப்பேன்னு சொன்னா, ஆனா இப்படி நம்ம மேல அன்பு இல்லாம இப்படி நம்மள ஓல்டேஜ் ஹோம்ல வந்து சேர்த்திட்டானேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். ஆனா வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குது, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு குற கடவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இனிமே நம்மளுக்கும் யாராவது கஷ்டப்படுறாங்க, இல்ல நம்மள சேர்ந்தவங்க எல்லாரும் இருக்காங்கன்னா உண்மையா நம்ம அவங்களிடத்துல அன்பு கூறணும். நம்மளால இதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் அவங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கேன்னு நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஆனா அதை நம்மளோட கிரியைகள்ல நம்ம காமிக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், கத்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.